ஜோஹர் யோங்பெங்கில் பேய் வேட்டைக்காக கைவிடப்பட்ட கட்டிடத்தில் அத்துமீறிய குற்றச்சாட்டை 20 வயதான இளைஞன் ஒருவன் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளான். புக்கெட் பாசேரில் 47 வயதான ஆடவருக்கு சொந்தமான அந்த கட்டிடத்தில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 1:36 அந்த ஆடவன் அத்துமீறியதாக குற்றம் சாட்டப்பட்டது. அமானுஷ்ய சடங்குகளை செய்வதற்காகத்தான் அங்கே சென்றதாக முமர் ஜைனுடின் அசுரன் என்பவன் யோங்பெங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கூறினான். உண்மையில் நண்பர்களுடன் பேசி வைத்துதான் அங்கு சென்றதாகவும், ஆனால் கடைசியில் அவர்கள் வராமல் ஏமாற்றிவிட்டதாகவும் அவன் தெரிவித்தான். குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதால் அந்த இளைஞனுக்கு அதிகபட்சமாக 6 சிறை மற்றும் 3,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். எனினும் இளம் குற்றவாளி என்பதை கருத்தில் கொண்டு டிசம்பர் 23 சமூக நல அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகே தண்டனை முடிவாகும் என நீதிபதி தெரிவித்துள்ளாா்.